நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் இளைஞரை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மஞ்சங்குளத்தைச் சேர்ந்த சாமித்துறை என்பவர் மீது மணல் கடத்தல் உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் இரண்டு முறை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைதானவர் அவர் தனது வீட்டருகே நின்று செல்போனில் பேசிக் கொண்டிருந்த நிலையில் அங்கு வந்த மர்மனவர்கள் அறிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியுள்ளனர். இரத்த வெள்ளத்தில் சாய்ந்த சாமித்துறை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த நாங்குநேரி காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முன் விரோதம் காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சாமித்துறை படுகொலை தொடர்பாக ஏர்வாடி கோதைசேரியைச் சேர்ந்த முருகேசன், திசையன்விளையைச் சேர்ந்த விக்டர் ஆகியோர் ராதாபுரம் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர்.